हेलो स्टूडेंट्स इत वीडियो नम्बर लॉरेंस फोर्स अभी टापिक पाकल इत रोम रोम मुख्य टापिक यूनिट इम्बर और चार्ज वो रेस्टल अने सुस और एलक्ट्रिक फील्ड क्रियेट पड़ो आमिया नम्बर नम्बे पढ़चर अब चार्ज अक्रं फील्ड और एलक्ट्रिक फील्ड क्रियेट पड़ो इे चार्ज मूव आगे अब चार्ज वो मूव आगे डायरेक्शन मूव आगे अब सुी मैग्नेटिक फील्ड इतमी क्रियेट पड़ो आमिया नम्बर मुना पढ़चर इन चार्ज रेस्ट अब एलक्ट्रिक फील्ड क्रियेट पड़े चार्ज मूव आगे अब मैग्नेटिक फील्ड क्रियेट पड़े सरिया इंबा अब और चार्ज और इन चार्ज और एलक्ट्रिक फील्ड को नम प्ले पड़े अभी एलक्ट्रिक फील्ड एलक्ट्रिक फील्ड ना और चार्ज प्ले पड़े सरिया इसिटिव चार्ज ना प्ले पड़े वो अब इत एक्सटर्नल एलक्ट्रिक फील्ड चार्ज प्ले पड़े इतना और फोर्स एक्सपीरियंस पड़ो सरिया अब अंत फोर्स वो एपी अब இது வந்து எப்படி இருக்கும் இது ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா இருக்கும் ஏனா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கு அதாவது இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட பாசிட்டிவ் சைடு இது நெகட்டிவ் சைடு இது அப்ப இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்ங்கறப்ப இது என்ன ஆகும் ரிப்பல் ஆகும் சரியா அப்ப இதில இருந்து நமக்கு தெரியிறது என்ன ஒரு சார்ஜ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள நம்ம பிளேஸ் பண்ணும் பொழுது அங்க ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் இருக்கும் சரியா அப்ப இத தான் நம்ம வந்து கூலும் ஃபோர்ஸ் அப்படினு சொல்றோம் சரியா अब पी नम्बर कुछ डीटेल पड़ोम इे चार्ज इम्क नाकूम फोर्सुंग रे रेस्ट चार्जस इडल फोर्स आमिया रे चार्जुमे रेस्ट सर इे चार्ज ना इना पड़े अब मैग्नटिक फील्ड वे सर अर एक्सटर्नल मैग्नटिक फील्ड ना इप्ली क्रास्ल अर्थम मैग्नटिक फील्ड इन टू दर அப்ப இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து பேப்பருக்கு உள்ள போற மாதிரி ஓகேவா அப்ப இப்படி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கிற இடத்துல நான் ஒரு சார்ஜ் ஸ்டாட்டிக் சார்ஜ் ரெஸ்ட்ல இருக்கிற ஒரு சார்ஜை பிளேஸ் பண்றேன் பிளேஸ் பண்ணும் பொழுது என்ன நடக்கும் அப்படினா இந்த சார்ஜ் எந்த விதமான ஃபோர்ஸையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாது சரியா நல்லா கிளியரா ஞாபகம் வச்சுக்கங்க ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கிற இடத்துல நான் ஒரு சார்ஜ் ஒரு ஸ்டாட்டிக்கா இருக்கிற ஒரு சார்ஜை பிளேஸ் பண்ணா அந்த சார்ஜ் மேல எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது எப்போ அதுல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படினா அந்த சார்ஜ் மூவ் ஆக ஆரம்பிக்கும் பொழுது மட்டும்தான் ஓகேவா இப்போ இந்த சார்ஜ் வந்து vங்கற வெலாசிட்டில மூவ் ஆகுதுன்னு வெச்சுக்கங்களே அப்படி மூவ் ஆகும் பொழுது தான் அது ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் சரியா இப்போ இந்த ஃபோர்ஸை வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன்னு சுருக்கிர முடியாது இங்க சொன்ன மாதிரி சிம்பிளா அதை சொல்லிர முடியாது இது கொஞ்சம் டிஃபரண்ட் ஓகேவா அப்ப இந்த ஃபோர்ஸ தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படினா லாரன்ஸ் ஃபோர்ஸ் சரியா அல்லது சில பேர் ப்ரோனன்ஸ் பண்ணும்போது லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படினு சொல்வாங்க அப்ப லாரன்ஸ் ஃபோர்ஸ் அல்லது லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படினா ஒரு மூவ் ஆகக்கூடிய சார்ஜ் ஒரு vங்கற வெலாசிட்டில மூவ் ஆகக்கூடிய ஒரு சார்ஜை நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணும்போது அந்த சார்ஜ் மேல என்ன ஆகும் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் சரியா அந்த ஃபோர்ஸ தான் நம்ம லாரன்ஸ் ஃபோர்ஸ்ங்கறோம் இதுக்கு ஏன் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கற நேம் வந்துச்சு அப்படினா இதற்கான எக்ஸ்பிரிமென்ட் செஞ்சு இந்த ஃபோர்ஸ் காண அந்த மேக்னிட்யூட் அதற்கான ஈக்குவேஷனை கண்டுபிடிச்ச ஒரு பேர் லாரன்ஸ் ஸோ அவரோட பேரே இதுக்கு நம்ம வச்சுருக்கோம் இதை தான் வந்து நம்ம அவர் தன்னோட எக்ஸ்பிரிமெண்டில் இந்த ஃபோர்ஸ் எதையெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார் சரியா அப்போ அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் ஓகேவா எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னா அந்த சார்ஜோட மேக்னிட்யூடுக்கு இந்த சார்ஜோட மேக்னிட்யூடுக்கு அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும் அதே மாதிரி இந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படினா அந்த சார்ஜோட வெலாசிட்டிக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும் சரியா சார்ஜோட வெலாசிட்டிக்கு இது எப்படி இருக்கும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அதே மாதிரி அந்த ஃபோர்ஸ் வந்து அங்க இருக்கிற அந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு பாத்தீங்களா அந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அது எப்படி இருக்கும் அப்படினா டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும் அதே மாதிரி இந்த ஃபோர்ஸ் வந்து அந்த வெலாசிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில இருக்கிற ஒரு ஆங்கிள் அப்ப இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எப்படி இருக்கு இன் டு தி பேப்பரா இருக்கு வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்ப இது ரெண்டுக்கு இடையில இருக்கிற அந்த ஆங்கிள் வந்து என்னது 90 டிகிரி ஓகேவா
அப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த வெலாசிட்டிக்கும் பீக்கும் சரியா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில் இருக்கிற அந்த ஆங்கிளோட சைன் ஆங்கிளுக்கு அது எப்படி இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் அவர் எக்ஸ்பெரிமெண்டலாக கன்ஃபார்ம் பண்ணுறார். ஓகேவா? அப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து சொல்லும்போது நம்ம எப்படி சொல்லலாம், எஃப் இஸ் ஈக்குவல் டு QVB சைன் டீட்டா. எஃப் இஸ் ஈக்குவல் டு QVB சைன் டீட்டா. அப்போ இதில் கியூங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, சரியா? அப்போ இதை வந்து நம்ம வெக்டார் ஃபார்மில் எழுதும்போது எப்படி சொல்லலாம், இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஏபி சைன் டீட்டாங்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஏபி சைன் டீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம், ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு எழுதலாமா? அப்போ இதை இதோட வெக்டார் ஃபார்மில் எழுதும்போது எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு QV வெக்டார் இன்ட்டு பி வெக்டார். ஓகேவா? அப்போ இது ரெண்டத்தோட வெக்டார் ப்ராடக்ட்டு தான் என்னது, எஃப் வெக்டார். அப்போ வி வெக்டாரும் பி வெக்டாரும் ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எஃப் வெக்டார். அதாவது இது ரெண்டும் பர்பெண்டிகுலராக இருக்கோ இல்லையோ, எஃப் வெக்டார் கண்டிப்பாக இது ரெண்டுக்கும் எப்படி இருக்கும், பர்பெண்டிகுலராக இருக்கும். சரியா? லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து இது ரெண்டுக்கும் பர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ இதோட டைரக்ஷனை சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இதுவே பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ இது தான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன், சரியா? இப்போ இது வந்து என்னது, வெலாசிட்டியோட டைரக்ஷன் அப்படின்னா, அப்போ இங்கே இருக்கிற அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், இது ரெண்டுக்கும் பர்பெண்டிகுலர். அப்போ இது ரெண்டுக்கும் பர்பெண்டிகுலர்னு சொல்லும்போது அது எப்படி இருக்கும், பாயிண்ட் அவுட் டு த பேப்பர், சரியா? அப்போ இங்கேருந்து இந்த டைரக்ஷனில் ஆரோ மார்க் பேப்பர்லேருந்து வெளியே வர்ற மாதிரி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம், உங்களோட ரைட் ஹேண்டோட அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் முதல்ல வியோட டைரக்ஷனில் வச்சு அதை பியோட டைரக்ஷனில் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி அதை மடக்குனீங்க அப்படின்னா உங்களோட தம்பு காட்டுறது தான் என்னது, அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன். அப்போ இங்கே ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குது, அவுட் டு த பேப்பராக இருக்குது. அதுவே இங்கே இருக்கிறது நெகட்டிவ் சார்ஜ் ஆகியிருந்தால், சரியா, அப்போ அது எப்படி வரும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அப்போ இங்கே அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், இன் டு த பேப்பராக இருக்கும். ஓகேவா? அப்போ வி வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் எஃபெக்டார் வந்து எப்படி இருக்குது, கிராஸ் ப்ராடக்டாக இருக்குது. அப்போ இது ரெண்டுக்கும் எஃபெக்டார் எப்போவுமே பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். அது பாசிட்டிவாக இருந்தால் அப்வர்ட்ஸாக இருக்குது, நெகட்டிவாக இருந்தால் டவுன்வர்ட்ஸ், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக டவுன்வர்ட்ஸாக இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து இங்கே இருக்கிற சாதாரண ஒரு கூலும் ஃபோர்ஸ் மாதிரி ரொம்ப சிம்பிளாக அதை சொல்ல முடியாது. இதில் நிறையா காம்ப்ளிகேட்டடான திங்ஸ் எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வர்ற வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இதுவே இந்த சார்ஜ் வந்து மூவ் ஆகிற இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு சார்ஜ் வந்து கியூங்கிற சார்ஜ் வந்து விங்கிற வெலாசிட்டியில் மூவ் ஆகும் பொழுது, அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸையும் நம்ம லொரான்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். அப்போ அந்த லொரான்ஸ் ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு QE வெக்டார் இன்ட்டு வி வெக்டார் இன்ட்டு வி கிராஸ் பி வெக்டார். ஓகேவா? அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து எப்போ அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கிற இடத்துல ஒரு சார்ஜ் வந்து விங்கிற வெலாசிட்டியில் மூவ் ஆகிறப்ப அங்கே இருக்கிற ஃபோர்ஸுக்கான ஈக்குவேஷன். இதை இன்னும் டீட்டெயிலாக நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷனுக்கு இப்போ வச்சுக்கோங்க. இது வந்து என்னது அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் இருக்கிற இடத்துல ஒரு சார்ஜ் விங்கிற வெலாசிட்டியில் மூவ் ஆகும் பொழுது, ஓகேவா, அந்த சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற லொரான்ஸ் ஃபோர்ஸுக்கான ஈக்குவேஷன். ஓகேவாப்பா? அப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லா. அப்போ இதில் அந்த லொரான்ஸ் ஃபோர்ஸோட அந்த ஈக்குவேஷன் வித் அதோட டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜு, அதே மாதிரி ஃபோர்ஸ் வந்து என்னது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், வெலாசிட்டிக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், அதே மாதிரி அந்த சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் வெலாசிட்டி அண்டு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் வெலாசிட்டிக்கு இடையில் இருக்கிற அந்த சைன் ஆங்கிளுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி எஃப் வெக்டார் வந்து எப்படி இருக்கும், வி வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் எப்போவுமே பர்பெண்டிகுலராக தான் இருக்கும், சரியா? இதுவே அந்த க்யூ வந்து பாசிட்டிவாக இருந்தால் அதோட டைரக்ஷன் என்ன, நெகட்டிவாக இருந்தால் அதுக்கு அப்படியே என்ன இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கும். அப்போ அந்த டைரக்ஷன் நம்ம எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இதுவே அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு தெரியறதுன்னா, வி வெக்டாரும் பி வெக்டாரும் ஒன்றுக்கு ஒன்று பேரலலாகவோ ஆன்டி பேரலலாகவோ இருந்தால்
அங்கே எக்ஸ்டர்ன் அந்த இடத்துல என்ன இருக்காது, லொரான்ஸ் ஃபோர்ஸ் இருக்காது. ஓகேவா? ஏன்னா அங்கே வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அது ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருந்தால் அப்போ சைன் தீட்டாவோட வேல்யூ என்ன வரும், ஜீரோ. அப்போ சைன் ஜீரோவோட வேல்யூ ஜீரோ, அப்போ அந்த ஒட்டுமொத்த டேர்மும் ஜீரோவாயிரும். அப்போ அந்த இடத்துல லொரான்ஸ் ஃபோர்ஸ் வந்து என்னது, ஜீரோ. ஓகேவா? அப்போ ரெண்டும் பர்பெண்டிகுலராக இருக்கணும், அல்லது ரெண்டும் ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் இருந்தால் அதை நம்ம ரெண்டு காம்போனண்ட்ஸாக பிரிக்கும்போது அதோட பர்பெண்டிகுலர் காம்போனண்ட்டு அந்த பி வெக்டர் இன்னொரு பி வெக்டருக்கு அது ரெண்டுக்கும் 90 டிகிரியாக இருக்குமா, அப்போ தான் அது என்னவாக இருக்கும், அங்கே அந்த லொரான்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேவா? அப்போ இங்கே ஏதோ ஒன்று அது வந்து ரெண்டும் பர்பெண்டிகுலராக இல்லாமல் இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது பி வெக்டார், இது வி வெக்டார் அப்படின்னா இந்த வி வெக்டாரை ரெண்டு காம்போனண்ட்டாக பிரிப்போம். அப்போ இது வி சைன் டீட்டா, இது வி காஸ்டீட்டா. இப்போ இந்த வி காஸ்டீட்டா இந்த இடத்துல லொரான்ஸ் ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணாது, இந்த வி சைன் டீட்டா தான். அப்போ இது எப்படி எழுதுவோம், பி வி சைன் டீட்டான்னு எழுதுவோமா? அப்போ இதோட வி அந்த வெலாசிட்டியோட சைன் காம்போனண்ட்டும் பியும் மல்டிப்ளை ஆகும் பொழுது அது ரெண்டும் தான் உங்களுக்கு என்ன பண்ணும், அந்த இடத்துல லொரான்ஸ் ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணுது. ஓகேவா? அப்போ இந்த டெஃபனிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? கண்டிப்பாக இதை நல்லாவே ஞாபகம் வச்சுக்க, மனப்பாடம் பண்ணி எழுதி பார்த்துருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன். தேங்க்யூப்பா.